திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பல தேசங்களிலே ஓரின சேர்க்கையாளர்கள் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் அனுமதிக்கப்படுவதற்காக பலவிதமான வழக்குகள் தொடரப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிமித்தமாக. இப்படிப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வேட்டிக்கனிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தொகுப்பிலே ஓரின சேர்க்கையாளர்கள் கத்தோலிக்க ஞானஸ்தானங்களை பெறுவதற்கு அனுமதிக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாறுதலான கருத்து மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவத்திற்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்திலே நிகழாதிருக்க, தேசங்களில் நிகழாதிருக்க கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரேசில் நாட்டை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் தன்னுடைய ஒரு தொகுப்பிலே 6 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த 6 கேள்விகளுக்கான பதிலையும் வேட்டிக்கனிலிருந்து அந்த தொகுப்பானது அறிவிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுப்புக்கு பதிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவிப்பிலே ஞானஸ்தானத்திலே, அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபைகளில் நடைபெறுகிற ஞானஸ்தானங்களில் பங்கு பெற ஓரின சேர்க்கையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு முரண்பாடான கருத்து கத்தோலிக்க திருச்சபை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக தேவ கோபாக்கினைக்கு உட்படுத்துகிற ஒரு காரியம் திருச்சபைகளுக்குள் நுழைவதற்கும் தேசங்களில் பரிசுத்த குலைச்சல் உண்டாவதற்கும் இது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளை, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தவறான முரண்பாடான தேவன் அனுமதிக்காத அல்லது திருச்சபைகளிலே ஒரு பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிற இப்படிப்பட்ட பாவங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எந்த விதத்திலும் அதற்கு உடனாகாதபடிக்கு, உடந்தையா இராதபடிக்கு கர்த்தர் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். கிறிஸ்தவ வரலாற்றில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். மாற்றுப்பாலின இனத்தவர்கள் இனி ரோமன் கத்தோலிக்க ஞானஸ்தானங்களில் கடவுளின் பெற்றோராகவும் மத திருமணங்களில் சாட்சிகளாகவும் ஞானஸ்தானம் பெறவும் முடியும் என்று வாட்டிக்கனின் கோட்பாடு அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரேசில் நாட்டை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் கடந்த ஜூலை மாதம் 6 கேள்விகள் அடங்கிய ஒரு தொகுப்பை வாட்டிக்கனுக்கு அனுப்பியிருந்தார். அந்த தொகுப்பில் தன்பாலின இனத்தவர்களின் ஞானஸ்தானம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டுள்ளன. இந்த கேள்விகளுக்கு வாட்டிக்கன் ஆகஸ்ட் மாதம் பதிலளித்துள்ளது. அதில் மாற்று பாலினத்தவர் மற்றும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஆகியோர் திருச்சபைகளின் ஞானஸ்தானம் பெறலாம் என்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் முடிவில் எந்தவித மாற்றங்களும் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை முன்வைத்துள்ளது. இதனை அடுத்து வேறொரு பாதிரியாரின் விருப்பத்திற்கேற்ப மாற்று பாலினத்தவர் மற்றும் தன் பாலின ஈர்ப்பாளர்கள் கிறிஸ்தவ திருமணங்களில் சாட்சியாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு தொடர்பில் உள்ளூர் பாதிரியாரின் ஒப்புதல் அவசியமாகும். ஆகவே இது குறித்த தெளிவான விளக்கங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இதற்கு சமூக வலைதளங்களில் இதற்கான ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, தேசங்களிலே அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை என்கிற பாவத்திற்கு இடம் கொடுக்கிற காரியம் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறது, தடுக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். கருத்தாக பாரத்தோடு கூட இப்படிப்பட்ட பாவங்கள் தடுக்கப்பட தேசங்களில் இதற்கு அனுமதி வழங்கப்படாதிருக்க, குறிப்பாக திருச்சபை தலைவர்கள் இதற்கு உடந்தையா இராதபடிக்கு இது முற்றிலும் தடுக்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தேசங்களில் ஓரின சேர்க்கை என்கிற பாவம் இன்றைக்கு ஆண்டவரே சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட அது நிமித்தமாக உம்முடைய கோபாக்கினை ஆண்டவர், எப்படி சோதோம் குமாரா ஆண்டவரே அந்த பாவத்தின் நிமித்தமாக அன்றைக்கு அழிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதோ, அழிவுக்கு நேராக இந்த பாவம்
சம்பவம் அந்த இடத்திலே காரணமாக காணப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு தேசங்களில் இந்த பாவம் தீவிரித்து வருகிறதை, அதற்கு சட்ட ரீதியான ஆண்டவரே தகப்பனை உடந்தையான காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தகப்பனே, திருச்சபைகளில் இருந்து ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே துணை செய்யும் வகையிலே, இதற்கு உறுதி அளிக்கும் வகையிலே ஆண்டவரே பலவிதமான கோட்பாடுகள், முரண்பாடான கருத்துகள் ஆண்டவரே ஏற்றப்படுவதும் கொண்டு வரப்படுவதும் வரும் நாட்களிலே தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தற்போது வேட்டிக்கனில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஆண்டவரே கத்தோலிக்க ஞானஸ்தானங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கையாளர்கள் அனுமதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிற கருத்து ஆண்டவரே பிற திருச்சபைகளிலும் அது கொண்டு வரப்பட்டு ஒரு பரிசுத்த குலைச்சல் திருச்சபைகளிலே ஆண்டவரே உண்டாகாதபடிக்கு, அதிநிமித்தம் தேசங்களில் உம்முடைய கோபாக்கினை கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை ஆண்டவரே தகப்பனை புரட்டி போடும்படியாக திருச்சபைகளிலே பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணி அதன் மூலமாக தேசங்களின் எழுப்புதலை தடை செய்ய போராடுகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட புரட்டு உபதேசங்கள், முரண்பாடான கருத்துகள் எந்த திருச்சபைகளுக்கும் வந்து ஆண்டவரே ஒரு பரிசுத்த குலைச்சல் உண்டாகாதிருக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோட்பாடு முற்றிலும் ஆண்டவரே தடை செய்யப்பட வேண்டும். எந்த திருச்சபையிலும் இது அனுமதிக்கப்படக்கூடாது என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு துணை போகிறவர்கள் எந்த திருச்சபையில் இருந்தாலும் அது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.